ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வீடியோக்கு போகிற முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. யாருக்கெல்லாம் பெயிண்டிங்ஸ் ஆர்ட்ஸ் ஆர்கிடெக்சர்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்புறம் என்ன பிடிக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் பெயிண்டிங்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா அது ரிலேட்டடாக தாங்க, பெயிண்டிங்ஸ் ரிலேட்டடான டாபிக் தான். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமஸான பெயிண்டர் அப்புறம் அவரோட பெயிண்டிங்ஸ் அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். காத்து ரொம்ப அடிக்குதுங்க, கொஞ்சம் சத்தம் கரகரான்னு இருக்குது. சரி வாங்க, நம்ம இருந்தாலும் பார்க்கலாம், வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு அதாவது நீங்கள் போய் இன்டர்நெட்டில் போய் ஏன்ஷியன் பெயிண்டிங்ஸ் அல்லது ஏன்ஷியன் பெயிண்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அவரோட நேம் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. அவரோட நேம் என்னென்னா பிக்காச்சோ, பாப்லோ பிக்காச்சோ. அவரோட நேம் வந்து ரொம்பவே லென்த்தாக இருக்குங்க, லென்த்தாக இருக்கும். அதாவது 6 to 7 நேம்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கும். ஆனால் ஷார்ட்டாக பாப்லோ பிக்காச்சோ அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்து எத்தனை வயசு வரை உயிர் வாழ்ந்திருக்காருன்னா 93 வயது வரை உயிர் வாழ்ந்திருக்காருங்க. அவர் எப்போ பிறந்தாருன்னா 25th October 1881 அப்போ பிறந்திருக்காரு. எப்போ இறந்தாருன்னா 8th April 1973 இறந்துட்டாருங்க. அவரோட நேம் வந்து பாப்லோ பிக்காச்சோ. சரி, அவரை பற்றி நம்ம கொஞ்சம் தெல்ல தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். பாப்லோ பிக்காச்சோ வந்து எங்கே பிறந்திருக்காருன்னா ஸ்பெயினில் பிறந்திருக்காருங்க. ஸ்பெயினில் பிறந்து ஃப்ரான்ஸில் அவரோட நீண்ட நாள் வாழ்க்கையை ஃப்ரான்ஸ்லேயே முடிச்சிருக்காரு. அதாவது ஸ்பெயினில் தான் பிறந்திருக்காரு, ஆனால் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாழ்ந்தது, அவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணது எல்லாமே ஃப்ரான்ஸில் வச்சு தான். அவர் வந்து அதாவது குழந்தைகள்லாம் பிறந்து அதாவது அவங்க வந்து கொஞ்சம் வளர்ந்த உடனே ஃபஸ்ட்டு உச்சரிக்கிறது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அப்பா அம்மா அந்த மாதிரி உச்சரிப்பாங்க. அவர் வந்து என்ன உச்சரித்தார்னா ஃபஸ்ட்டு அவர் உச்சரித்த வார்த்தை என்னென்னா பென்சிலாங்க. யாராலே நம்ப முடியுதா? இருந்தாலும் நம்பித்தான் ஆகணும், ஏன்னா எல்லா இடத்துலையுமே தான் போட்டிருக்காங்க, இன்டர்நெட்டு எல்லா இடத்துலையுமே தான் போட்டிருக்காங்க. பென்சிலுங்கிற வார்த்தை தான் அவர் முதல் முறையாக உச்சரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவரோட பெயிண்டிங்ஸ் ஜானியை எப்போ ஸ்டார்ட் பண்ணார்னா அவரோட 7 வயசுலேயே அவரோட பெயிண்டிங்ஸ் ஜானியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. 7 வயசுலேயே அவர் வந்து பெயிண்டிங் கிளாஸுக்கெல்லாம் போய் பெயிண்டிங்ஸ் ஆர்ட்ஸ் எல்லாம் பக்காவாக பழகியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து படிப்புனா சுத்தமாகவே பிடிக்காதுங்க. அவர் வந்து ரொம்பவே ரூடான ஸ்டூடெண்ட்டான். ரூடான ஸ்டூடெண்ட்னா எப்படி சொல்கிறேன்னா, அவங்க கிளாஸில் அதிகமாக விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, விளையாண்டுக்கிட்டு அப்படி அடுத்தவங்க கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது படிக்க விருப்பம் இல்லாமல் இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் தாங்க பிக்காச்சோ. அவரை வந்து ஒரு நாள் அவங்க ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா தனியாக, அதாவது அவரை தனியாக ஒரு ரூமில் பிடிச்சி அடைச்சிருக்காங்க. இந்த ரூம்லேயே இருப்பா நீ, இன்னைக்கு ஃபுல்லாக நீ வெளியே வரக்கூடாது. அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காரு. அந்த பனிஷ்மெண்ட்டில் அவர் என்ன உணர்ந்துக்கிட்டார்னா, அதாவது அந்த பனிஷ்மெண்ட்டில் அவர் என்ன உணர்ந்துக்கிட்டார்னா தனிமையை வந்து அவருக்கு வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தோம். அதாவது தனிமையில் இருந்தால் அவருக்கு சிந்தனைகள்லாம் வேறு மாதிரி போயிருக்குங்க. பெயிண்டிங்ஸில் அவர் வந்து தனிமையை ரொம்பவே விரும்பக்கூடிய மனுஷன்தாங்க. பிக்காச்சோக்கு வந்து தனிமைனால் ரொம்பனா ரொம்பவே பிடிக்கும். அவர் வந்து இப்போ ஒரு செயல் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவரை சுற்றி ஏதாவது ஒரு செயலோ அதாவது ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது நடக்குன்னா அதை கற்பனையாட்டு பெயிண்டிங்ஸ்லேயே கொண்டு வந்து வெளிக்கொண்டு வரதால் அவர் வந்து வல்லமை வாய்ந்தவர் பிக்காச்சோ. அது மட்டும் இல்லாமல் செராமிக் பெயிண்டிங்ஸ் உங்களில் எத்தனை பேருக்குங்க தெரியும், செராமிக் பெயிண்டிங்ஸில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர் தாங்க இந்த பிக்காச்சோ. அவருக்கு வந்து செராமிக் பெயிண்டிங்ஸ் வந்து சூப்பராக பண்ணுவாருங்க. அப்புறம் என்னென்னா யாருக்கெல்லாம் அதாவது பீஸ், அதாவது பீஸ் இன் சிம்பிள் புறா, அதாவது புறாவை வந்து நம்ம வந்து அமைதிக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதான் ஒரு சிம்பிளாட்டு யூஸ் பண்ணுறாங்க, அமைதியின் சிம்பிளாட்டு புறாவை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம நேஷனல் ஃப்ளாகோ அல்லது ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ண முடிச்சாலும் புறாவை பறக்க விடுவாங்க. அதாவது அந்த அமைதியின் சிம்பிளான புறாவை ஃபஸ்ட்டு டிராயிங்காக வரைஞ்சி கொண்டு வந்தவர் யாருனா இவர் தாங்க பிக்காச்சோ. அது மட்டும் இல்லைங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதாவது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணியிருக்காரு. என்னன்னா ஹிட்லர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அடால்ஃப் ஹிட்லர்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் வீடியோ கூட நான் அடால்ஃப் ஹிட்லரை பற்றி தாங்க போடலான்னு இருக்கிறேன். அதாவது அடால்ஃப் ஹிட்லர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்பெயினில் கர்னிகா அப்படின்ட்டு ஒரு கிராமம் இருக்குங்க, அந்த கிராமத்தில் குண்டு வீசியிருக்காரு. அப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பிக்காச்சோ வந்து அதை வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டாக, அதாவது அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருக்காருங்க. அந்த பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்பனா ரொம்பவே ஃபேமஸ். அந்த பெயிண்டிங்கோட பேரும் கர்னிகா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்காச்சோவோட அதாவது அவரோட வாழ்க்கையை மையமாக வச்சு நிறைய மூவிஸ் அதாவது நிறைய படங்கள் திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அதில் ஃபேமஸான படம் என்னென்னா இந்த மைஸ்ட்ரி ஆஃப் பிக்காச்சோ. அந்த படம் வந்து ரொம்பனா ரொம்பவே ஃபேமஸுங்க. அது வந்து இன்டர்நெட்டில் கூட கிடக்கும், முடிஞ்சால் எடுத்து பாருங்கள். அந்த படம் வந்து பப்ளிஷ் எப்போ பண்ணாங்கன்னா 1955 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து
ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சிற்பங்களை வடிவமைச்சிருக்காருங்க. அதாவது மாதிரி 1200 அதாவது 1200 ஓவியங்களும் 3000க்கும் மேற்பட்ட மண்பாண்ட சிற்பங்களும், அதாவது மண்பாண்ட சிற்பத்தில் அவர் வந்து கை தேர்ந்தவருங்க, அதையும் அவர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பெயிண்டிங்ஸ்ல விருப்பம் இருக்கோ, அதாவது சில பேர் செமையா டிராயிங் பண்ணுவாங்க, அதான் அது மட்டும் போதாதுங்க, அந்த ஸ்கில்ல நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. அதாவது நான் சும்மா சூப்பரா வரைவேன் ப்ரோ அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கட்டும், இருந்தாலும் அந்த பெயிண்டிங்ஸ்லேயே நிறைய வெரைட்டி வெரைட்டியான டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. அதில் வந்து உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நீங்கள் வந்து அதை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டடினா படிக்கிறது இல்லைங்க, அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடால்ஃப் ஹிட்லரை பற்றி பார்ப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்து. மறக்காமல் சேனலை பார்த்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.